இத்தனை வருஷமும் அடுத்தவங்களுக்கே வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கை போயிட்டுது. இப்போ எங்கிட்ட என்ன இருக்குன்னா எதுவுமே இல்லை. எல்லாம் சைபர்ல இருந்து தொடங்கணும், முதல்ல இருந்து திரும்ப. இந்த பட்ட கஷ்டத்துல வந்த அனுபவத்தையும் படித்த பாடத்தையும் வச்சு இனியாவது யாரையும் நம்பாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு நினைச்சாலும் இந்த வலியும் கண்ணீரும் துன்பமும் துயரமும் என்னை விட்டு போற மாதிரியே தெரியல. இது ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அப்படின்னு தெரியும். எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லைன்றதும் தெரியும். ஏதோ ஒரு மாற்றம் வந்துடாதான்னு நினைச்சிட்டு தான் ஒவ்வொரு இரவும் கண்களை மூடுகிறேன். தூங்க முடியல, தூக்கம் கூட வரல. எப்படி மாற்றம் வரும்? ஏதோ என் மீது தான் தப்பாக இருக்குன்னா நான் அதை திருத்திக்கலாம், அல்லது நான் தான் அதை தவறா எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை நான் மாத்திக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாத போது என் தலையை நான் எங்க கொண்டு போய் முட்டுறது? இரக்கம் பார்த்து, பாவம் பார்த்து, மன்னிப்பு கொடுத்து என்ன ஆச்சு? பழியும் பாவமும் என் தலைமையில வந்து விடுஞ்சிச்சு. சரி, பாசம் நேசம் வேணாம், ஒரு மனிதாபிமானம் கூட இருக்கிறது இல்லையா? சில நேரங்களில் வேறு வழி இல்லாம பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், வரலாம். சில சமயங்களில் சமாளிக்கிறதுக்காக நடக்காத ஒன்றை நடந்த மாதிரியும் நடந்ததை நடக்காத மாதிரியும் மாத்தி மாத்தி பேசலாம். ஆனா இதே ஒரு வேலையாகவும் தொழிலாகவும் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா எப்படி ஒரு மனுஷன் கூட இருப்பான்? எப்படி அந்த மூஞ்சியில முழிப்பான்? எவ்வளவுதான் கத்தினாலும் என்னதான் நடக்க போகுது? எப்படியோ யாரோ பெத்த புள்ளதானே உங்களுக்கு அங்க வலிக்க போகுது. நல்லா இருங்க.